மனுஷனுடைய வீழ்ச்சி நிமித்தமாக பாவத்தில் விழுந்தது நிமித்தமாக அப்படிப்பட்ட ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள இந்த பூமி சிக்கி கொண்டிருக்கிறது இனி மனுஷன் தேவனுடைய ஆசீர்வாதங்களை ரொம்ப தாராளமாக அனுபவிக்க முடியாத ஒரு நிலையில அவன் இருக்கிறான் அதுதான் அந்த பாவ உலகத்தை குறித்த ஒரு காரியம் சரி இதுலேருந்து சில முடிவுகளை நாம் எடுக்கணும் சில கன்க்ளூஷன்ஸ் நாம் கவனிக்கணும் உலகம் இப்படி இருக்கிறது ஏன் வளர்ச்சி இன்னும் முழுமையாக வரல அப்படிங்கிறது நல்ல வளர்ச்சி இருந்தது சாபத்து நிமித்தமாக இப்போ முள்ளும் குறுக்கும் வந்துருச்சு சாபத்து நிமித்தமாக இருந்த நல்ல உலகம் கூட இப்போ அவ்வளவு பயன் தராத ஒரு உலகமாக இருக்கிறது என்று வேதவாசனம் போதிக்கிறது இது ஒரு கன்க்ளூஷன் உலகம் ஒன்று சொல்லுது வேதவாசனம் இன்னொன்று சொல்லுது கிறிஸ்தவர்களுக்கு அவுட்லுக் வேற மாதிரி இருக்கு ரெண்டாவது இதனால தான் ரெண்டாவது முடிவு கவனிங்க இதனால தான் வேதத்தின் முதல் மூன்று அதிகாரங்கள் ஒரு கிறிஸ்தவனுக்கு எவ்வளோ முக்கியங்கிறத நாம் ரொம்ப கவனிக்க வேண்டியதாக இருக்குது மூன்றாவது இந்த உலகம் சொல்கிற விளக்கம் இருக்குது இல்லையா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து 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 காட்டு இருந்து பெரிய முன்னேற்றம் அடைந்த நாகரீகம் அடைந்த உலகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கி இந்த ஸ்டேஜில் இருக்குது இன்னும் கம்ப்ளீட் ஆகலை கம்ப்ளீட் ஆன பிறகு பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா அதில் எந்த ஹோப்பும் கிடையாது இன்றைக்கு இருக்க உலகத்தை பாருங்கள் இன்னைக்கு இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில கூட ஜனங்க என்ன பெரிய ஒரு இதுனா எல்லாம் என்ன சொல்றாங்க என்னையா என்ன என்னவெல்லாம் சாதிச்சிட்டோம் உலகத்தில் டெக்னாலஜியை வச்சு என்னவெல்லாம் பண்ணிட்டோம் ஆனா இந்த ஒரு சின்ன வைரஸ இது நிமித்தமாக அத்தனை பேரும் வீட்டு உள்ள பொந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறோமே இது வந்து இந்த உலகத்தையே தாக்கி பெரிய பெரிய விஞ்ஞான முன்னேற்றம் எல்லாம் அடைந்து பொருளாதாரத்துல எல்லாம் பெரிய கொடிகட்டி பறக்கிற நாடுகளையெல்லாம் கூட இது வந்து முடக்கி போட்டு விட்டது எல்லாத்தையும் நாசமாக்குகிற அளவுக்கு இதனுடைய நடவடிக்கை இருக்கிறது ஒரு சின்ன வைரஸ் வந்து இவ்வளவு பெரிய பாதிப்பை உலகளாவிய அளவுக்கு செய்து கொண்டிருக்கிறது அப்படின்னு ஜனகன் சொல்றாங்க இப்படி பார்க்கும்போது இன்றைக்கு இருக்கிற உலகத்தை பார்க்கும்போது எல்லாம் வர வர பெட்டராயிட்டே போதுங்கிற அந்த நம்பிக்கை நம்ம விட்டு போய்விடுகிறது நம்புவதற்கு ஏதுவாக எதுவுமே இல்லை அது அந்த காலத்திலேயே பிரசங்கி ஒருத்தன் சொல்லிட்டான் இங்கே சாலமுன்னுங்கிற ஒரு மனுஷன் உலகத்தை பார்த்தான் உலகத்தில் நடக்கிறதெல்லாம் பார்த்தான் பெரிய ஞானி அவன் ரொம்ப ஆழமா சிந்திக்கிறவன் பெரிய பிலாசபர் ரொம்ப நோண்டி நோண்டி சிந்திக்கிறவன் அவன் எல்லாத்தையும் காரண எல்லாம் பார்த்துட்டு சொல்லிட்டான் எல்லாம் மாயை ஒன்றும் கிடையாது ஒண்ணுமே கிடையாது மனுஷன் பறக்குறான் வளர்கிறான் சாகிறான் என்னது இது வாழ்க்கையே மாயையா இருக்குது எதுலையுமே அர்த்தமே இல்லை ஃபியூட்டிலிட்டின்னு அசன இங்கே சொல்லுது இல்லையா அதாவது இந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினால கீழ்ப்படுத்தினவராலேயே மாயைக்கு கீழ்பட்டிருக்கிறது மாயைக்கு கீழ்பட்டிருக்கிறதுங்கிறத ஆங்கிலத்தில் சில டிரான்ஸ்லேஷன்ஸ் ஃபியூட்டிலிட்டிக்கு கீழ்பட்டிருக்கிறதுன்னு சொல்லிடுதுனா ஒரு காரியம் நோக்கமில்லாமல் இருக்கிறது இருக்குது ஆனால் எந்த விதமான உன்னதமான நோக்கமும் அது கிடையாது மனுஷ வாழ்க்கை கூட பாருங்க நோக்கம் இல்லைன்னா அது சரியான வாழ்க்கையே கிடையாது எந்த ஒரு பொருளும் பாருங்க அந்த பொருளுக்கு ஒரு நோக்கம் இருக்கணும் அதுக்கு பயன் இருக்கு அம்மா மாரிலாம் வாங்குறாங்க அதுக்கு ஒரு பெரிய ஃபேக்ட்ரி வச்சு செய்யறாங்க எல்லாமே ஒரு நோக்கம் நோக்கம் வந்து ஒரு அடிப்படை என்ன சொல்றாங்க இங்க சிருஷ்டிப்பே வந்து எந்த நோக்கத்துக்காக உண்டாக்கப்பட்டதோ அந்த நோக்கத்துக்காக இன்றைக்கு இயங்கவில்லை அந்த நோக்கத்தின்படி இல்லை அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிறதா இல்லை அது என்னவா இருக்க வேண்டும் என்று உண்டாக்கப்பட்டதோ அப்படி இல்லாது அதுதான் என்கிற ஆங்கில வார்த்தைகளுடைய அர்த்தம் அதான் சில மொழிபெயர்ப்புகள் வேனட்டின்னு சொல்லுது சில மொழிபெயர்ப்புகள் உட்பட்டிருக்கிறதா உட்படுத்தப்பட்டிருக்கிறது அப்ப இந்த உலகத்தை பார்க்கும்போது வெறும் ஃப்யூட்டிலிட்டியும் வேனிட்டியும் தான் தெரியுது மாயை மாயை மாயன்னு தான் தெரியுது எதுலையுமே ஒரு பெரிய நம்பிக்கை ஏற்பட மாட்டேங்கிறது அதனால தான் பாருங்க தான் இன்றைக்கு கிறிஸ்துவின் மூலமாக தான் வாழ்க்கையின் அர்த்தத்தையே கண்டுபிடிக்க முடியும் கிறிஸ்துவண்டையில வந்து இந்த வேத வசனத்தின் மூலமாக தான் நான் கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரு இந்த பூமி எது கொண்டு பண்ணாரு என்ன செய்து கொண்டிருக்கிறார் எப்பேற்பட்ட ரட்சிப்பை உண்டு பண்ணியிருக்கிறார் எப்பேற்பட்ட எதிர்காலத்தை வச்சிருக்கார் எனக்காக இக்காலம் நான் என்ன வரப்போகிற மகிமை நான் என்ன இதெல்லாம் தெரிஞ்சாதான் அப்படிப்பட்டவன் தான் ஒரு அர்த்தத்தோடு வாழ முடியும் மெய்யான ஒரு கிறிஸ்தவன் தான் சொல்ல முடியும் இல்லை என் வாழ்க்கை மாயே இல்லை என் வாழ்க்கை ஃபியூட்டிலிட்டி கிடையாது நான் ஏதோ என்னன்னே தெரியாம வாழ்ந்துக்கிட்ட ஒரு ஒரு நாள் எப்படி தள்ளிக்கிட்டு இல்லை நான் ஒரு பெரிய நோக்கத்துக்காக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்னை எதுக்கு இங்க பிறக்க வச்சிருக்கார் எதுக்கு என்ன வச்சிருக்கிறார் என்ன கொண்டு என்ன நிறைவேற்றுகிறார் இந்த பூமி எதுக்கு இருக்குது எதுக்கு இந்த உலகம் எப்படிப்பட்டதா இருக்கிறது இந்த உலகம் ஏன் கெட்டு இருக்குது இந்த உலகத்தின் மேல ஏன் நான் நம்பிக்கையை வைக்க கூடாது ஏன் நம்பிக்கை அவர் மேல இருக்குது அவர் எனக்காக வச்சிருக்கிற வாழ்க்கை மேல இருக்குது இதெல்லாம் கிறிஸ்தவனுடைய பெர்ஸ்பெக்டிவ் கிறிஸ்தவனுடைய கண்ணோட்டம் வாழ்க்கையை குறித்து கிறிஸ்தவ வாழ்க்கை ரொம்ப அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கை அர்த்தமே இங்கே தான் வழங்குது கிறிஸ்து பண்டையில் வந்து இந்த பெர்ஸ்பெக்டிவ் கத்தர் உண்டாக்குனார் எல்லாத்தையும் மனுஷனை உண்டாக்குனார் தம்முடைய சாயன்படி உண்டாக்குனார் அவன் பாவம் செஞ்சான் அவன் பாவம் செஞ்சனால் உலகமே கெட்டு போச்சு இயேசுதான் ரட்சகர் அவர் வந்தார் எல்லாத்தையும் மீட்க வந்தவர் அவர் அவர் மூலமாக தான் ஒரு நல்ல வாழ்வு உண்டாக முடியும் இந்த உலகத்திலேயும் நித்தியத்திலையும் எனக்காக சில காரியங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது நோக்கங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்து வாழ்வது தான் வாழ்க்கையின் நோக்கத்தை அறிந்து கொள்வதில்லை என்பது அப்ப இதை நன்றாக புரிந்து கொள்ள வேணும் உலகத்தை பாருங்க உலக ஜனங்களுக்கு ஆண்டவரை பற்றி தெரியலனா இயேசுவை பற்றி தெரியலனா நம்பிக்கை இல்லை நம்பிக்கை எங்க இருந்து வரும் உலகத்தையே பார்த்துட்டு இருந்தா எல்லாம் போகுது எல்லாம் பிரமாதம் ஆயிடுமாக்கும் நாளைக்கு எது கிடைச்சிருமாக்கும் அது கிடச்சிருப்பாக்கும் வாழ்க்கை உன்னதமான லெவலுக்கு ஆக போவதாக்கும் எல்லாம் நல்லா பண்ணிட போறாங்களாக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா திடீர்னு இந்த மாதிரி ஒரு இதுவாக இருந்தோன்னா ஏமா ஏமாற்றப்படைகிறார்கள் ஜனங்க எல்லாம் நல்லா போகுது இன்னும் மேன்மேடைய போகிறது ரொம்ப பர்ஃபெக்ட் ஆகிடும் போகுது எல்லாம் ரொம்ப ஆகிட போகுது எல்லாம் எந்த பிரச்சனையுமே இருக்காதுன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா இந்த அளவுல இருக்குது எல்லாரும் பெரிய ஏமாற்றம் அப்படியே கிரஷ்ட் நொறுக்கப்பட்டவர்களாயிடுறாங்க உடைந்து நம்பிக்கையற்றவர்கள் ஆயிடுறாங்க ஆண்டவராக இயேசுவ மட்டும் தெரியலன்னா உலகத்தில் இந்த உலகத்தில் வாழ்ந்தால் அப்படிப்பட்ட ஒரு கிரஸ்ட் பர்சனாக தான் இருக்க முடியும் ஒ நொறுக்கப்பட்ட ஒரு மனுஷனாக தான் இருக்க முடியும் உடைந்து போகிற ஒரு மனுஷனாக தான் இருக்க முடியும் நம்பிக்கை இழக்கிற ஒரு மனுஷனாக தான் இருக்க முடியும் ஏன்னா அந்த உலகத்தை பார்க்க பார்க்க நம்பிக்கை ஏற்படாது ஆனால் கிறிஸ்துவை அறிந்து கொண்டால் இந்த உலகம் நல்லா விளங்குது எனக்கு விளங்குது நல்லா நல்லா விளங்குது என் நம்பிக்கை இந்த உலகத்தின் பேரில் இல்லை ஆமாம் வாழ்க்கை நல்லா இருக்க போகுது அது எப்போ நல்லா இருக்கும் போது நித்தியம் வரப்போகிறது அதில் தான் என் நம்பிக்கை இருக்குது இந்த உலகத்தை நம்பிக்கில் நான் அவர் வரப்போகிறாரு அவர் நித்தியத்தை கொண்டு போகிறாரு அதில் எல்லா கேடுகளையும் அழிக்க போகிறாரு எல்லாத்தையும் புதிதாக்க போகிறாரு அதில் தான் பர்ஃபெக்ஷன் வரப்போகிறது இந்த உலகத்தில் ஒரு இம்பர்ஃபெக்ட் சூழ்நிலை தான் இருக்குது இந்த சூழ்நிலை எனக்கு அவர் உதவி செய்கிறாரு பாவ உலகமாக சாப உலகமாக இருக்குது நான் அவரை நம்பி இருக்கிறேன் அவரை நம்பி இருக்கிறதுனால அவருடைய நோக்கங்களை இந்த பூமியில் நான் நிறைவேற்றும்படியாக எனக்கு இந்த உலக வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு அவர் உதவி செய்து கொண்டிருக்கிறார் அவருடைய நோக்கங்களை இந்த இம்பர்ஃபெக்ட் உலகத்தில் பூரணமில்லாத உலகத்தில் கெட்டுப்போன உலகத்தில் அவருடைய நோக்கங்களை நிறைவேற்றுவதற்காக எனக்கு எல்லாத்தையும் தர்றார் பொருளாதாரத்தை தர்றாரு எனக்கு வேண்டிய வாய்ப்புகளை தர்றாரு எல்லா தரிசனத்தை தர்றாரு நோக்கத்தை தர்றாரு செயல்பாட்டை தர்றாரு திறமையை தர்றாரு எல்லாத்தையும் தர்றாரு எதுக்கு அவருடைய நோக்கங்களை இந்த பூமியிலே என் வாழ்நாளில் நான் நிறைவேற்றும்படியாக ஆனால் என்னுடைய நம்பிக்கை வெறும் இந்த உலகத்தை குறித்ததல்ல இந்த வாழ்க்கையை குறித்ததல்ல என் நம்பிக்கை அவர் மீது இருக்கிறது அவர் எனக்காக இந்த வாழ்க்கையை எதுக்கு ஏற்படுத்தினார் இன்னும் நித்தியம் எனக்கு என்னத்தை கொடுக்க போகிறதுங்கிறதுல தான் என் நம்பிக்கை இருக்கிறது இருக்கீங்களா நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும் இன்னொரு நாலாவது ஒரே நம்பிக்கை என்ன ஒரே நம்பிக்கை தேவன் எப்படிப்பட்டவர் தேவன் எப்படிப்பட்டவர் தேவன் கடவுளாய் இருப்பார் என்றால் சிருஷ்டித்த இருப்பார் என்றால் அவர் இருப்பார் என்றால் அவருக்கு எல்லா அதிகாரமும் வல்லமையும் ஆற்றலும் இருக்கும் என்றால் அவர் இருப்பார் என்றால் அவர் உண்டாக்கின இந்த உலகம் பாவத்து நிமித்தம் கெட்டு போயிருக்கிறதே இந்த உலகத்தை இப்படியே விட்டுருவாரா இப்படியே ஒண்ணெல்லாம் போக விட்டுருவாரா விடமாட்டார் அவர் இதை எல்லாத்தையும் சரி பண்ணுவார் அவர் ஒரு ரெடிமர் அவர் ஒரு ரெடிமர் அதை நம்மள நம்ம நம்ம வாழ்க்கையில கூட பார்க்கலாம் பாருங்க நம்மெல்லாம் தகப்பனா இருக்கிறோம் தாயா இருக்கிறோம் ஒரு வீட்டில் இல்லையா காரியம் கெட்டு போச்சுன்னா அப்படியே சரி சரிப்போ கெட்டு போச்சு போ அப்படின்னு சொல்லி விட்டுற மாட்டோம் கெட்டு போனதெல்லாம் சரி செய்கிறோம் இடிஞ்சு போனதெல்லாம் திருப்ப கட்டுறோம் கெட்டு போனதெல்லாம் திரும்ப ரிப்பேர் பண்றோம் சரி பண்றோம் ஏனென்று சொன்னா நாம சில நோக்கங்களை வச்சிருக்கிறோம் அதுக்காக அது பயன்பட வேண்டும் அதுக்காக அழிஞ்சு போக விடுறது கிடையாது ஆகவே கத்தர் அப்படியே விடுவதில்லை இந்த உலகத்தை அப்படியே விடுவதில்லை மாயையிலே இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு விடுறதில்லை கத்தர் நல்லவராக இருக்கிறபடினாலே அவர் வல்லவராக இருக்கிறபடினாலே சிருஷ்டி கத்தாவாக இருக்கிறதுனாலே இந்த கெட்டு போன அழிஞ்சு போன இந்த உலகத்தை நல்ல உலகமாக மாற்றி காட்டுவார் அதுதான் வரப்போகிற ஒரு காரியம் அதில் தான் அவர் நல்லவர் அவர் பெரியவர் அவர் வல்லவர் அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லைங்கிறதுல தான் நம்பிக்கை இருக்கிறது வேற எதுலையும் நம்பிக்கை இருக்க முடியாது இவங்க செஞ்சிருவாங்க அவங்க செஞ்சிருவாங்க இவர் செஞ்சிருவாரு அவர் வந்தா செஞ்சிருவாரு ஆயிரம் பேர் ஆயிரம் செய்கிறன்னு சொல்லுவாங்க ஒன்றும் செய்ய முடியாது அவர்தான் செய்ய முடியும் சரி உலகம் இன்றைக்கு இருக்கிற நிலைக்கு காரணம் என்ன என்பதை சொல்லுவது மட்டுமல்லாமல் இந்த உலகம் அல்லது இந்த சிருஷ்டிப்பு எப்படி வரப்போகிற மகிமைக்காக ஆவலோடு காத்துக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது என்கிறதையும் சொல்றாரு ஏன் காத்து கொண்டிருக்கிறது சொல்றாரு அது ரொம்ப முக்கியம் ஏன் என்று சொன்னால் வரப்போகிற மகிமையிலே இந்த உலகத்துக்கு பங்கு உண்டு இந்த சிருஷ்டிப்புக்கு பங்கு உண்டு ஆகவேதான் காத்துக்கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார் சொல்வதன் காரணம் என்ன இவர் என்ன கனவு காண்றாரா இந்த சிருஷ்டிப்பு ஏதோ பெரிய மகிமையை அடைய போகிறது என்று ஏதோ கனவு கண்டு டே ட்ரீம் பண்ணி அப்படி சொல்கிறாரா இல்லை சொல்லுவதற்கு ஏதாவது சாலிட் ரீசன்ஸ் இருக்குதா அடிப்படை ஏதாவது இருக்குதா காரணங்கள் இருக்கு ஏதாவது இருக்குதா எங்கேயாவது சொல்லி இருக்குதா ஏன் அப்படி சொல்லுகிறார் என்பதை கொஞ்சம் பார்ப்போம் சில காரியங்களை அவர் சுட்டி காண்பிக்கிறார் இங்கே ஏன் அதை நம்புகிறார்ன்றதுக்கு வாசிக்கிறோம் பாருங்க இருபதாம் வருஷம் இருபத்தோராம் வருஷம் ரோமர் எட்டாம் அதிகாரத்தில் அது என்ன சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோட அந்த சிருஷ்டியானது கீழ்ப்படுத்தினவராலேயே மாயைக்கு கீழ்பட்டிருக்கிறது ஆதி ஆமத்தில் மூன்றாம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது மனுஷன் பாவம் செய்த போது என்ன ஆட்சின்றதை சொல்றார் அதை தான் சொல்றார் மூணாவது காரத்தில் இவருக்கு தெரிஞ்சதை தான் சொல்றார் மனுஷனுக்கு கடவுள் பெரிய சிருஷ்டிப்பையே உண்டாக்கி மனுஷனுடைய பிரயோஜனத்துக்காக அவனுடைய நன்மைக்காக அவன் அனுபவிப்பதற்காக உலகத்தையும் சிருஷ்டிப்பையும் உண்டாக்கி அவன் வேலை கொடுக்குறார் கடைசியில் மனுஷனை உண்டாக்குகிறார் எல்லாத்தையும் உண்டாக்கிட்டு தான் மனுஷனை உண்டாக்குறார் ஏன்னா எல்லாம் மனுஷனுக்காக அவன் வர்றதுக்கு முன்னால் அவனுக்கு வேண்டி அத்தனையும் உண்டாக்கி வச்சுட்டார் அதான் சிருஷ்டிப்பு கடைசியா மனுஷனை உண்டாக்குறாரு மனுஷனை உண்டாக்கும் போது அவனுக்கு வேண்டிய அத்தனையும் ஏற்கனவே உண்டாக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது அவன் அனுபவிப்பதற்காக எல்லாம் நல்லது தான் ஒன்று கூட தீமையானது கிடையாது வச்சுட்டார் வச்சு அவனை அப்படி வைக்கிறாரு அப்போ தான் அவன் பாவம் செய்கிறான் பாவம் செய்யும்போது என்ன பாவம் கடவுள் எனக்கு வேணான்னு தள்ளுறான் அதாவது நான் ஏன் இஷ்டப்படி நடந்துக்குவேன் நீர் என்ன சொல்கிறது நான் என்ன செய்கிறது அதை சாப்பிடாதுன்னே ஏன்னு நான் என்ன வேணா சாப்பிடுவேன் அப்படி வேணா இருப்பேன் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றான் அப்போ அந்த பாவம் செய்ததுனாலே அங்கே ஒரு பிரச்சனை உண்டாயிடுது பாருங்கள் கத்தர் வர்றாரு ஏற்கனவே வான் பண்ணியிருந்தாரு இதை செய்கிற நாளில் சாகவே சாவாயினார் சாவுன்னா வெறும் உளுந்து சாகிறது இல்லை எல்லா விதமான தீமையும் வந்து உன்னை பிடித்து கொள்ளும் கடைசியில் சாவும் உண்டாகும் அப்படின்றது தான் சொல்றாரு நீ நான் திருஷ்டித்த விதத்தில் இருக்க முடியாது அதுக்கப்புறம் நான் உன்னை எப்படி உண்டாக்கணும்னா அந்த நிலை போயிடும் அப்படின்றத வான் பண்ணுறாரு அவன் கேட்கல பாவம் செய்கிறான் செய்த பிறகு கத்திர தோட்டத்துக்கு வர்றாரு தோட்டத்துக்கு வந்து சொல்றாரு நீ இப்படி செய்தபடினால் ஊனாதிகாரத்தில் பதினேழு அவசரத்துலேருந்து வாசித்தீங்கன்னா சொல்ற இப்படி செய்தபடினால் பூமி உன்னிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும் முள்ளும் குறுக்கும் அது விளைவிக்கும் அதுக்கு முன்னால முள்ளும் குறுக்கும் விளைவிக்கல நீங்க என்னத்தை விதைக்கிறீங்களோ அது மட்டும் தான் விளைவிக்கும் இப்போ முள்ளும் குறுக்கும் விளைவிக்கும் நெத்தி வேர்வைனாலும் நீ ஆகாரம் புசிப்பாய் என்றெல்லாம் சொன்னார் இதுதான் மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை இதை தான் சாபம் என்று சொல்லுகிறோம் தண்டனை எதுக்கு தண்டனை பாவம் செய்து விட்டான் இந்த பாவத்துக்கான தண்டனை பாவம் செய்தவன் இப்போ சிருஷ்டிப்பினுடைய நன்மைகளை தாராளமாக ஏராளமாக அனுபவிக்க முடியாது அந்த தண்டனையில் அந்த சிருஷ்டிப்பும் வந்துடுது ஏன்னா இந்த சிருஷ்டிப்பு தான் அவனுக்கு ஆகாரத்தையும் எல்லாத்தையும் தருது எல்லா வசதியும் உண்டு பண்ணி தருகிறது தான் சிருஷ்டிப்பு இவனுக்கு தண்டனைனா அந்த சிருஷ்டிப்பும் சாபத்துக்குள்ளாகாம இவன் தண்டிக்கப்பட முடியாது இந்த சிருஷ்டிப்பும் அந்த தண்டனைக்குள்ள வருகிறது அந்த தண்டனைக்குள்ள கொண்டு வந்தவர் யார் விசாசானவன் இல்லை ஆதாமும் இல்லை அந்த அடிமைத்தனத்துக்குள் சிருஷ்டிப்பை கீழ்ப்படுத்தியது யாரு அந்த அடிமைத்தனத்துக்கு கீழ்படுத்தியது சிருஷ்டி அடிமைத்தனத்துக்கு கீழ்படுத்தாரு எந்த அடிமைத்தனத்துக்கு அழிவுக்குரிய அடிமைத்தனத்துக்கு சிருஷ்டிக்குள்ள அழிவு செட் ஆயிடுச்சு எல்லாம் அழுகிடுது எல்லாம் பழசாகிடுது எல்லாம் கெட்டு போகுது எல்லாம் சாகுது சிருஷ்டிப்புக்குள்ள அந்த சாவுங்கிறது நுழைஞ்சிருது துசிக்கும் நாளிலே சாகுவா சாங்க சிருஷ்டி நுழைந்திருக்கு அவர் தான் அதை கீழ்ப்படுத்துகிறார் சிருஷ்டிப்பை அழிவுக்குரிய அதுலேருந்து விடுபட முடியாது விடுபட முடியாது உள்ள போய் மாட்டிக்கிது ஆனா உட்படுத்தும் போது அதை அப்படி அடிமைத்தனத்துக்கு கீழ்ப்படுத்தும் போதே ஒரு வாக்கு தத்தத்தையும் கொடுக்கிறார் ஒரு நம்பிக்கையும் அங்கே கொடுக்கிறார் அதனால தான் சொல்லியிருக்குது அழிவுக்குரிய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுவாதீனத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் நம்பிக்கையோட தான் அது கீழ்படுத்தப்பட்டதான் அடிமைத்தனத்துக்கு நம்பிக்கையோட நம்பிக்கையோட எல்லாம் சொல்லுங்க நம்பிக்கையோட அதாவது சாபமாகிய தண்டனையை கொடுக்கும் போதே நம்பிக்கையும் தர்றாரு அதுலேருந்து விடுதலை உண்டாகும் இத அழிவுக்குரிய அடிமைத்தனத்துக்கு கீழ்ப்படுத்தினரே அதை அதிலிருந்து விடுதலை ஆக்கப் போகிறார் உன் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன் அவர் உன் தலையை நசுக்குவார் நீ அவருடைய குதிங்கால நசுக்குவாய் ஒரு ஸ்திரீயின் இடத்திலிருந்து பிறக்கிற ஒருவர் கண்ணின் வயிற்றில் பிறக்கிற ஒருவர் மேசியாவாக வந்து இந்த மனுவர்க்கத்தை பாவத்துக்குள்ளாக்கி கெடுத்து ஆசீர்வாதெல்லாம் இழக்க செய்த அந்த சத்ருவை தலையை நசுக்குவார் என்று சொல்லி பிசாசின் சத் தலையை நசுக்குவார் என்று சொல்லி மேசியா வரப்போகிறார் என்ன போகிறார் என்பதை அங்கேயே அந்த நம்பிக்கையும் கொடுத்து தான் பனிஷ்மெண்ட்டை கொடுக்கிறார் பனிஷ்மெண்ட்டோட நம்பிக்கையும் சேர்ந்து வருகிறது சும்மா ஒன்றும் பவுல் வந்து திடீர்னு ரோமர் எட்டாம் அதிகாரத்தில் சிருஷ்டிப்பெல்லாம் வரப்போற மகிமை காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி பகல் கனவு காணல அந்த வரப்போகிற மகிமையில சிருஷ்டிப்புக்கும் பங்கு உண்டு என்று நினைச்சு ஏங்கி காத்துக்கிட்டு இருக்குதுன்னு ஏதோ பகற்கனவே பேசல அவர் ஆதியாம் மூணாம் அதிகாரத்தில் சொல்லி இருக்கிற காரியங்களின் அடிப்படையிலே பேசுகிறார் வேத வசனத்தின் அடிப்படையிலே பேசுகிறார் நான் போன வாரத்தில் காமிச்சேன் எப்படி மனுஷனும் சிருஷ்டிப்பும் பிரிக்க முடியாத விதத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவருடைய டெஸ்டினி முடிவு ஒன்னா இருக்கும்னு சொன்னேன் இவன் பாவத்தில் விழு விழுந்தும் போது சிருஷ்டிப்பும் அழிவுக்குரிய அடிமைத்தனத்துக்குள்ள ஆக வேண்டியது ஆயிடுச்சு ஏன்னா அந்த தண்டனை வந்து இல்லைன்னா கிடைக்க முடியாது இவனுக்கு சிருஷ்டிப்பு கற்று உண்டாக்குனபடியே இருந்ததுன்னா அவன் தண்டனைக்குள்ள ஆக முடியாது இவனை தண்டனைக்குள்ள கொண்டு வரணும்னா பூமி முள்ளும் குறுக்கும் பிறப்பித்து இவனுக்கு நெத்தி வேர் உண்டாகணும்னா இந்த சிருஷ்டிப்பு அந்த சாபத்துக்குள்ளாக வேண்டும் இதனுடைய பாவத்தின் நிமித்தமாக அப்படிதான் ஆச்சு அதைத்தான் வேதம் போதிக்கிறது இப்போ மனுஷனுக்கு ரட்சிப்பு உண்டாகி அந்த ரட்சிப்பு முழுமையாக நிறைவேறும் போது அவனுக்கு சரீர மீட்பு கூட கடைசியில் உண்டாகும் போது ஏசு திரும்ப வரும்போது மகிமை அவனுக்கு கொடுக்கும் போது சரீர மீட்பை உண்டு பண்ணும்போது பூமியும் அங்கே அதனுடைய மீட்பை அனுபவிக்கும் அதுவும் ஆசீர்வாதமான ஒரு நிலைக்கு திரும்பும் என்று வேதவசனம் சொல்லுகிறது தான் அந்த நம்பிக்கையோடே தான் அந்த சிருஷ்டியானது கீழ்ப்படுத்தினவராலேயே மாயக்கு கீழ்பட்டிருக்கிறது சிருஷ்டிப்பை கீழ்ப்படுத்தி இருக்கிறார் அழிவுக்குரிய அடிமைத்தனத்திற்கு ஆனால் அந்த சிருஷ்டிப்புக்கு நம்பிக்கையும் கொடுத்திருக்கிறார் அந்த நம்பிக்கை ரெண்டாவது அந்த நம்பிக்கையை சிருஷ்டிப்பிலே அந்த நம்பிக்கை இருக்குதுன்றதை பார்க்கலாங்கிறார் எப்படி சிரிஷ்டி எங்க அந்த நம்பிக்கை இருக்குது அந்த நம்பிக்கை எங்கே இருக்குது சிரிஷ்டி ஸ்ப்ரிங் டைமை பாருங்கள் ஸ்ப்ரிங் டைம்னால் வசந்த காலம்னு சொல்கிறோம் இல்லையா சில நாடுகளெல்லாம் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப குளிர் குளிர் தேசங்களில் பார்த்திங்கன்னா நாலஞ்சு மாதம் குளிராக இருக்கும் மத்தியானமே இருட்டிடும் ஒரு மூணு மணிக்கே இருட்டிடும் நைட் மாதிரி ஆகிடும் உள்ளே இருக்கணும் போத்திக்கிட்டே இருக்கணும் சட்டை மேலே சட்டையை போட்டு கவர் பண்ணிக்கணும் ஏன்னா குளிர் ஒன்றும் என்ஜாய் பண்ண முடியாது வாழ்க்கையை அந்த மாதிரி குளிர் அங்கே எங்கே போக முடியாது விளையாட முடியாது ஒன்றும் செய்ய முடியாது எல்லாம் இன்டோர் தான் எல்லாம் பண்ணணும் அது முடிஞ்ச உடனே வின்டர் முடிஞ்ச உடனே ஸ்ப்ரிங்னு ஒன்று வருது பாருங்கள் என்ன மாறி இருக்குன்றீங்க அந்த ஸ்ப்ரிங் வரும்போதே எல்லோரும் ஆகிடுவாங்க எல்லாருக்கும் முகத்தில் புன்னகை இருக்கும் சட்டை கூட மாறிடும் பாருங்கள் ஸ்ப்ரிங் சேல்னு வச்சுருவான் புது புது சட்டை எல்லாம் விற்க ஆரமிச்சிருவான் கலர்ஃபுல்லாக நல்லா அந்த சீசனுக்கு மேட்ச்சிங்க எல்லாம் வரும் ஜனங்கள்லாம் மகிழ்ச்சி ஆகிடுவாங்க ஏன்னா கொஞ்சம் நல்ல வசதியா உடுத்திக்கிட்டு நல்லா வெளியே போகலாம் கொள்ளலாம் விளையாடலாம் நல்ல வெதர் நல்லா அனுபவிக்கலாம் சீதோஷ்ண நிலைய அப்படி ஆவாங்க என்னன்னா சிருஷ்டிப்பு வந்து அது செய்கிறத பார்த்தீங்கன்னா அந்த இருள் அந்த கொடிய குளிர் அந்த நிலையிலேருந்து விடுதலை ஆகி ஒரு நல்ல நிலைக்கு நம்ம வந்துடணுங்கிற ஒரு முயற்சி எடுக்கிறது போல தெரியுது அதை எப்படி சொல்லலாம்னா அதெல்லாம் வளர்ந்து வந்த காலத்தில் நியூ இயர் சர்வீஸ்ன்னு ஒன்று நடக்கும் ஒன்னா தேதி அதில் ஒரு பெரிய ஐட்டம் என்னன்னா ரெசல்யூஷன்ஸ் ரெசல்யூஷன்ஸ்னா தீர்மானங்கள் புது வருஷ தீர்மானம் என்ன அப்படின்னு கேட்பாங்க ஏதாவது தீர்மானம் எடுத்தியா சிலர் பக்கம் பக்கமாக எழுதுவாங்க தீர்மானம் அதை செய்ய போறேன் அதை செய்ய போறேன் சிகரெட்டை விட்டுற போறேன் குடியை விட்டுற போறேன் இவங்க ஒழுங்காக நடந்துக்கு போனாக்கோ அப்படி பண்ணுவோனாக்கும் அப்படி பண்ணுவோம்னாக்க இஷ்டத்துக்கு கதை எழுதுறது பாத்தீங்கன்னா ஒரு பத்து நாள் இல்லை ஒரு மாசத்துக்குள்ள அதெல்லாம் மறந்துட்டு திரும்ப பழைய கூட்டி கதை தரின்ற மாதிரி போன டிசம்பரில் என்ன மாதிரி இருந்தாங்களோ அதே மாதிரி நிலைமைக்கு திரும்ப போயிடுவாங்க மனுஷன் கூட பாருங்கள் அந்த முயற்சி இருக்குது அவனுக்கு அதாவது அவன் நான் இப்படி இருக்கக்கூடாது இப்படி என்ன தோல்வியில் வாழ்ந்துட்டுருக்குறேன்னு வாழ்க்கை மோசமாயிட்ட போதே இப்படி இருக்கக்கூடாது கடவுள் என்ன இப்படி உண்டாக்கலேன்னு அவனுக்கு தெரியுது நான் தன்னை நல்லா ஆக்கிக்கிறதுக்கான ஒரு முயற்சியில் இறங்குறான் பர்ஃபெக்ட் ஆக்கிக்கணும் நல்லா ஆக்கிக்கணும் சூப்பர் ஆக்கிக்கணுன்ற ஒரு முயற்சி அவனுக்குள்ளே இருக்குது ஆனால் வாய்க்க மாட்டேன் சரியா கொஞ்சம் வாய்க்கலாம் சில நேரத்தில் பட் முழுமையாக வாய்க்க மாட்டேங்குது பர்ஃபெக்ஷன் வரமாட்டேங்குது சிருஷ்டிப்புக்குள்ளே முயற்சி இருக்குதுன்றார் அத தான் சொல்கிறாரு சிருஷ்டிப்பை பாருங்கள் சிருஷ்டிப்புக்குள்ளேயே அந்த நம்பிக்கை தெரியுது எப்படி தெரியுதான் எங்கே பார்த்தாரு அது எங்கே பார்க்க முடியுது அவர் சொல்கிறாரு இருபத்தி ரெண்டாம் வருஷம் ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி அதாவது எல்லாருக்கும் தெரியும்ன்றாரு சிருஷ்டிப்புக்குள்ளே இருக்கிற அந்த நம்பிக்கையை நம்மளே பார்க்கலான்றாரு நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனை படுகிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் சிருஷ்டிப்புக்குள்ள ஒரு தவிப்பு இருக்க மாதிரி நம்ம பார்த்துருக்கிறோமே ஏகமாய் தவித்து பிரசவ வேதனை படுறதை நம்ம பார்க்குறோமேன்றார் எங்க பார்க்குறோம் அதுதான் ஸ்பிரிங் டைம் அந்த மாதிரி டைம்ல பார்க்குறோம் அங்கே பார்த்தீங்கன்னா வின்டர் டைம்ல பார்த்தீங்கன்னா இலையெல்லாம் விழுந்துரும் பாருங்க மரத்தெல்லாம் ஷேவ் பண்ண அப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு இலை இருக்காது மொட்டையாயிடும் அவ்வளவு குளிர் ஒரு இலை இருக்காது ஸ்பிரிங் டைம் வந்து ஒண்ணு பார்த்தீங்கன்னா இலைகள் அழகழகா கலர் கலரா வரும் அருமையான பூக்கள் மலரும் அப்படி உண்டாகும் பாருங்க அதான் சொல்றாரு உங்களுக்கு தெரிந்திருக்கிற படி நீங்க பாத்திருக்கீங்களா சிருஷ்டி சிருஷ்டி பிள்ளைன்றாரு சர்வ சிருஷ்டியும் இதை எல்லா அம்சங்கள்லையும் பார்க்கலாம் சிருஷ்டி பின் சகல அம்சங்கள்லயும் பார்க்கலாம்ன்றாரு எல்லா பகுதிகளையும் பார்க்கலாம் மரத்தில் பார்க்கலாம் செடியில பார்க்கலாம் பழத்தில் பார்க்கலாம் பூக்களில் பார்க்கலாம் மிருகங்களில் பார்க்கலாம் எல்லாத்திலையும் பார்க்கலாம் மனுஷனில் பார்க்கலாம் எல்லாத்துலேயும் பார்க்கலாம் சர்வ சிருஷ்டியம்னா அதான் அர்த்தம் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது இப்போ பார்க்கும்போதே நமக்கு தெரியுது இது வேணாம் அதுக்கு போயிடுவோம் நம்ம அதுதான் அப்படிதான் இருக்கணும் அந்த மேன்மையான நிலை தான் நம்முடையதுங்கிறது எட்டி பிடிக்க பார்க்குது சிருஷ்டிப்பு ஆனால் கடைசியில் திரும்ப போய் அதுக்கு அதுக்குள்ளே தான் போகுது திரும்பி அலையெல்லாம் உளுந்து மொட்டையாகி இப்படியே தான் வருஷ வருஷம் முயற்சி வருஷ வருஷம் தோல்வி மனுஷனும் வருஷ வருஷம் ரெசல்யூஷன் எடுத்து வருஷ வருஷம் தோல்வி இதுலேருந்து விடுதலை ஆகணும் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழணும் நம்ம இப்படி கேவலமாக இருக்கக்கூடாதுன்னு தெரியுது ஆனால் அதை உண்டாக்க தான் முடியல அப்போ சிருஷ்டிப்பில் அதை பார்க்கலான்றாரு தவிக்கிறத பிரசவ வேதப்படுறதை பார்க்கலாம் அப்படிங்கிறாரு ஆ அடுத்தது மூணாவது என்ன சொல்றாரு இப்போ ஒரு புதிய காரியம் உண்டாக போகிறது காரியங்கள் மாறப்போகிறதுங்கிற நம்பிக்கை ஏதோ அதை மாற்ற முடியும் சிருஷ்டிப்பு முயற்சி எடுத்து மாத்திரும் மனுஷன் மாத்திரிடுவான் அப்படிங்கிறதுல இல்லை பவுலை பொறுத்த வரையில அவர் எதுல நம்பிக்கையை வச்சிருக்கிறாரு ஏசு ஏசு வரப்போகிறார் இயேசுவன் வருகை அப்போ மாறப்போகுது எல்லாம் அவர் வந்து மாற்றப்போகிறார் இவங்க யாரும் மாற்ற முடியாதுன்றது அவருக்கு தெரியுது அதுதான் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு எல்லாம் தீர்க்க தரிசனமாக பல இடங்களிலே உரைக்கிறது அதுதான் மகிமையின் நம்பிக்கை என்று வேதம் போதிக்கிறது சிருஷ்டிப்பு ஒன்றும் வெற்றியை தானா உண்டாக்கிட முடியாது அது தவிச்சிக்கிட்டு இருக்குது தவிக்க தான் முடியும் பிரசவ வேதனை தான் பரவாயில்ல அதனால எதுவும் பிறக்கிறதே கிடையாது சிருஷ்டிப்பு தன்னை மீட்டு கொள்ள முடியாது மனுஷனும் தன்னை மீட்டு கொள்ள முடியாது தன்னை ரட்சித்து கொள்ள முடியாது தன்னை மாற்றிக்கொள்ள முடியாது ரட்சிக்கிறவர் மாற்றுகிறவர் புது வாழ்வை தருகிறவர் புதிய எதிர்காலத்தை தருகிறவர் நித்தியத்தை தருகிறவர் நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அதுதான் பவுல் விசுவாசிக்கிறார்